தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலே ஒன் ஆஃப் தி டாப் கிளாஸ் பெஸ்ட் டேரக்டர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹியூஜ் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்கிற டேரக்டர் லிஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செல்வராகவன் பேர் இருக்கும். இவருடைய படங்களுக்கு எப்பயுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அண்ட் என்னதான் இவர் ஒரு காலத்தில் அண்டர் ரேட்டட் டேரக்டராக இருந்திருந்தாலுமே இவரோட படம் 10 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ண போது கூட 2K கிட்ஸால பயங்கரமாக வரவேற்கப்பட்டது அண்ட் பெரிய லெவல் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு ரீ ரிலீஸ் பண்ண போது கூட. இன்னொரு சூப்பரான விஷயம் டேரக்டர் செல்வராகவனை பற்றி அண்ட் இது இவருக்கு பெருமையான விஷயம்னு கூட சொல்லலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் தனுஷ் தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே இவர் தான். அண்ட் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாக் பண்ண படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் படங்கள். குறிப்பிட்டு சொல்லணும்னா காதல் கொண்டேன், மயக்கம் என்ன, புதுப்பேட்டை இதெல்லாமே வந்து வேற லெவலில் ஹிட்டான படங்கள். அண்ணன் தம்பி காம்பினேஷன் வந்த படங்கள் மட்டும் தான் ஹிட் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. இவர் மற்ற ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருந்த 70 Rainbow Colony, 1001 பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருந்தது. அண்ட் குறிப்பிட்டு சொல்லணும்னா இவர் எல்லா படத்துலையுமே பெண்களை வந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங் கேரக்டர் தான் காட்டுவார். அண்ட் இவர் போர்ட்ரே பண்ணுற விதத்திலே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கேரக்டர் நம்ம லைஃப்ல இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி இவர் ஒரு பெஸ்ட் டேரக்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிங் ஃபீல்டில் இறங்கியிருக்காரு. சாணி காகிதம் படத்தில் கீர்த்தி சுரேஷோட சேர்ந்து ஒர்க் பண்றாரு. அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா பீஸ்ட் படத்தில் தளபதி அகைன்ஸ்டா வில்லன் ரோல் பிளே பண்றாரு நம்ம டைரக்டர் செல்வராகவன் அவர்கள். இப்படி ஒர்க் லைஃப்லையும் சரி பர்சனல் லைஃப்லையும் சரி பயங்கர பிஸியாக இருக்கிற டாக்டர் செல்வராகவன் அவர்கள் ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காத்தால டெஸ்ட் எடுக்கும்போது கோவிட் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடந்த 2-3 நாட்களில் என் கூட யாராவது காண்டாக்ட் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு டாக்டர் போய் பாருங்கள், டேக் கேர்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்தே தமிழ் சினிமா செலிபிரிட்டிஸ் இவருடைய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. இன்னொரு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா January 22, அதாவது நேத்திக்கு இவரோட ஒய்ஃப் கீதாஞ்சலி அவர்கள் வந்து டெஸ்ட் எடுக்கும்போது ரிசல்ட் வந்து ஓமிக்ரான் பாசிட்டிவ் வந்ததுனால அவங்க ஆல்ரெடி ஐசோலேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னைக்கு இவருக்கு கோவிட் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கிறதுனால எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சார் நாங்கள் எல்லாரும் ப்ரே பண்ணுறோம், நீங்கள் ஹோப்ஸை கைவிடாதீங்க, சீக்கிரமாக ஹெல்த்தியாக திரும்பி தமிழ் சினிமாவுக்கு வாங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே போல் ரெகுலர் தமிழ் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு காலிவுட் காசிப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.